சார்ந்த ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்காள ஜோதிடத்தில் இருந்து விஜய் ஸ்கந்தானந்த். குரு பெயர்ச்சி 2019 மிதுன ராசிக்கு நாம் காணவிருக்கிறோம். நடக்கின்ற விகாரி வருஷம் ஐப்பசி மாதம் 11 தேதி திங்கட்கிழமை 54 நாழிகைகள் 14 வினாடிகளில், அதாவது ஆங்கில தேதி நேரத்தில் குறிப்பிடுவானால் 28/10/2019 திங்கட்கிழமை பின்னிரவு 3:49, அதாவது விடிந்தால் 29:10 ஆகும். அந்த நேரத்தில் குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுராசிக்கு பெயர்ச்சியாகிறார். தனுராசிக்கு பெயர்ச்சியான குரு பகவான் நேராக மிதுன ராசியை பார்க்கிறார். மிதுனத்திற்கு லாபஸ்தானத்தை பார்க்கிறார். மிதுனத்திற்கு 3வது ஸ்தானத்தை பார்க்கிறார். இதன் பலனாக என்னென்ன நடக்கும் என்று நாம் பார்ப்போம். குரு இருப்பது 7வது இல்லம். குருவினுடைய வீடுகள் 7வது இல்லம், 10வது இல்லம். பொதுவாகவே மிதுன ராசியில் பிறந்தவர்கள் 7வது பாவம் என்பது மனைவி, கூட்டுஸ்தானம், காதல் போன்றவற்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ஸ்தானமாகும். ஆக குரு பகவான் 7வது இல்லத்திலே வருவதால் இவர்களுக்கு, அதாவது மிதனராசி அன்பர்களுக்கு, தற்போது காதலில் அவர்கள் ஜெயம் உண்டாகும். இதுவரை திருமணமாகாமல் இருந்த மிதனராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் கைகூடும். இதுவரை குரு 6 இருந்து அவர்களுக்கு மிகுந்த கஷ்டத்தை தந்தது. வருமானத்தில் சிக்கல், உத்தியோகத்தில் உயர்வு இல்லை, வியாபார அபிவிருத்தி இல்லை. பொதுவாக மிதன ராசிக்காரர்களுக்கு 7 குரு, 10 சுக்கிரன் இருந்தால் அவர்கள் உலகத்தையே தன் குடைக்குள் கொண்டு வந்து விடுவார்கள். திறமைசாலிகள். 10 சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தால் தொழிலிலே மேன்மை, காதலில் வெற்றி, காதல் திருமணம் போன்றவை நிச்சயம் நடக்கும். இப்பொழுது அந்த குரு பகவான் 7வது இல்லத்திற்கு வருவதால் மிகுந்த அதிர்ஷ்டம் ஏற்பட்டு குரு சனியோடு சேர்ந்து குபேர யோகத்தை தரப்போகிறது. இதுவரை திருமணமாகாதவர்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், வியாபாரத்தில் கூட்டு இல்லையே எனக்கு முதலீடு செய்ய என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த மிதுனராசி அன்பர்களுக்கெல்லாம் தெய்வ அம்சம் பொருந்திய கூட்டாளி இப்பொழுது வரப்போகிறார். கோடீஸ்வரராக போகிறீர்கள், குபேரனாக போகிறீர்கள். நல்ல அதிர்ஷ்டம் உள்ள, தெய்வ அம்சம் கொண்ட, ஆன்மீக பற்றுள்ள, உண்மையை சத்திய உரைக்கும் கூடிய உண்மையான நட்பு இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. தைரிய ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் மிகுந்த தைரியம் ஏற்பட போகிறது. எந்த துறையில் இறங்கினாலும் வெற்றி ஜெயமே, தோல்வி என்பது கிடையாது. ராசியை குரு பார்ப்பதால் மனதில் நினைத்தது நடக்கும். திருமணம் கைகூடும், காதல் கைகூடும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், வீடு வாகனம் தோட்டம் துறவு ஏற்படும். பெண்கள் குழந்தைகளுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஆனந்தம், குதூகலம். பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். உத்தியோகத்திற்காகவும் உயர் படிப்பிற்காகவும் அவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் ஏற்படும். ஆக அனைத்திலும் நன்மை. வீடு வாகனம் இல்லாதவர்களுக்கு அவை அமையும். உத்தியோகத்தில் உயர்வு,
பணியில் இடமாற்றம் எல்லாம் நடைபெறும். அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அனைத்திலும் மேன்மை நன்மை, இதெல்லாம் பொதுவான பலன்கள். நாங்கள் அனைவருக்கும் கூறக்கூடிய பலன்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்திலே உள்ள குறைபாடுகளை நீங்கள் களைந்தெடுக்க வேண்டும், பரிகாரம் தேட வேண்டும். அப்பொழுது இந்த பலன்கள் 100% உங்களுக்கும் கிடைக்கும். என்னை நீங்கள் அணுகினால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள், ஜாதக கிரகங்களுடைய அமைப்புக்கேற்ப பரிகாரங்கள் தனிப்பட்ட முறையில் கூறி தங்களுக்கு இந்த குரு பயிற்சி 100% வெற்றியை தேடித்தர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து தங்களிடமிருந்து விடைபெறுவது விஜய் ஸ்கந்தானந்த் அங்காள ஜோதிடம். நன்றி, வணக்கம்.